Hey guys, hey the number web series factory. நம்ம சேனல்ல இருக்க वीडियोस எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்க்குள்ள போலாம். எபிசோட் 10ல டூரி சவுத்துல பாசமா சாஞ்சிட்டு ஓபின் மேல சாஞ்சிருக்கிற மாதிரியே சவுத்தை தடவிட்டே அப்படியே ஓபினியே நினைச்சிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு என்ன நினைச்சாலோ தெரியல, பக்கத்துல இருக்க ஒரு ட்ரில்லர் மிஷினை வேகமா எடுத்துட்டு வந்து இந்த சவுத்தை உடைச்சிட்டு ஓபின பார்க்க போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் சேச்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சிரிச்சிட்டு இருக்கா. இங்க ஆபீஸ்ல ஓபின் தனியா சிரிச்சுட்டே இருப்பான். பிஏ வழக்கம் போல சிஏஓ சார் சரியில்லையே, இந்த 30 வருஷத்துல இவர் இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த கஃபேல வாக் பண்ண அந்த பொண்ண நினைச்சு பார்த்துட்டு தனியா பேசிட்டே இருக்கான் இந்த பிஏ. ரெண்டு காஃபி வாங்கி வச்சுட்டு பக்கத்துல வச்சுட்டு, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காஃபிய பார்த்துட்டே அந்த பொண்ண நினைச்சுட்டே பேசிட்டே இருக்கான். இந்த காஃபிய பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஓனியா பகம் தான் வருது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனுக்கு அழுகே வருது. இப்போ அந்த கஃபேல வர்க் பண்ண பொண்ணு ஃபைனான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்ட்ரோ கொடுக்கறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான். ஆனா நம்ம பிஏ இத கண்டுக்கவே இல்ல, அவன்தான் அப்செட்டா இருக்கான்ல, சோ இந்த பொண்ணை பார்க்கவே இல்ல. திரும்பி கூட பார்க்காம நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன், என்னால முடியல, இந்த பொண்ணுக்கு நான் அப்புறம் ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்காமே வாங்கம்மா வணக்கம் அப்படினு இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இப்ப மெதுவா நிமிந்து பார்க்கறான். அங்க அந்த கஃபேல பார்த்த பொண்ணு நிக்கவோ வாய பொலந்துடுறான். அப்படி அந்த பொண்ண பாத்துட்டே இருக்கான். புள்ள இன்னும் ஷாக்ல இருந்து வெளியில வரல போல. அப்புறம் இவன் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. அங்க ஜென்ஸோட இன்னர் வேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு மாடல்ஸ்லயும் அந்த பொண்ணு டவுட் கேட்டுட்டே இருக்கா. இவனுக்கு ஒரே வெக்க வெக்கமாகுது. வாயில வண்டி ஓட்டிட்டே இருக்கான், வாயெல்லாம் நடுங்குது அவனுக்கு. அவளை அவனால பாக்கவே முடியல. அட்டென்ஷன்ல நின்னுட்டு ரொம்ப பயந்துட்டு அவ கேக்குறது எல்லாத்துக்கும் அவ முகத்தை கூட பாக்காம பதில் சொல்லிட்டே இருக்கான். என்ன இது, ஊபின் கூட இருக்கிறப்ப கூட நான் நல்லா தானே இருந்தேன், இந்த பொண்ணை பார்த்ததும் ஏன் இப்படி எனக்கு மூச்செல்லாம் வாங்குது, நான் ஏன் பதட்டப்படுறேன், நான் ஏன் சங்கட்டமாகறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கா, ஆனா இவ அவளை பார்க்காம சும்மா தலைய மட்டும் ஆட்டிட்டே இருக்கா. இப்போ திடீர்னு அந்த பொண்ணு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் உங்களை கஃபேல ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் உங்ககிட்ட பேசணும்னு நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், நினைச்சிட்டே இருப்பேன், ஆனா இப்பதான் என்னால முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறா. பயபுல என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே வெக்கப்பட்டுட்டே அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். இங்க அப்படியே ரொமான்ஸ் போகுது, அவன் ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு பெரிய பிளாஸ்க் ஃபுல்ல காஃபிய வாங்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டே சிரிச்சுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஓபின் ரொம்ப நேரமா கண்ணாடியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு பிஏவை பார்த்ததும் அவன் உடனே கண்டுக்காத மாதிரி திரும்பிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறான். இப்போ திரும்ப கோட் எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துட்டு திரும்ப கண்ணாடி முன்னாடி நின்னு மெதுவா பிஏ நம்மள பாக்குறானா திருப்பிட்டு ரொம்பவே அவ
கேக்குறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இவங்க லவ் போகுது. அப்படி கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணு நம்ம பிஏக்கு வீடியோ கால் பண்ணுது. நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, என்ன மறந்துடு அப்படின்னு அழுதுட்டே வீடியோ கால்ல பேசுறா. இதை கேட்டதும் நம்ம பிஏக்கு மனசு இடிஞ்சு போயிடுது, ரொம்பவே அழுகிறான். இங்க அந்த பொண்ணை பார்த்தா அவ பாட்டுக்கு அழுகிற மாதிரி வீடியோ கால்ல நடிச்சிட்டு இருக்கா. டக்குன்னு இவன் கால கட் பண்ணதும் கண்ணை தொடச்சிட்டு, அப்பா நம்ம செம்மையா நடிக்கிறோமே, பேசாம நம்ம விஜய்க்கு பேராவே நடிச்சிடலாம்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு திடீர் திடீர்னு இங்கே ஓடுறா. என்னடா இவன் எங்க ஓடுறான்னு பார்த்தா, இப்ப கூட நம்ம பிஏ விட பெட்டரான பணக்கார பையனை பார்த்துட்டு அவன் கூட ஓடி போயிட்டு இருக்கா. கருமண்டா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதனாலதான் எனக்கு லவ்வே பிடிக்காது, பொண்ணுங்களையே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். இப்போ நம்ம பிஏக்கு ஹீரோவும் கடூரியும் ஆறுதல் படுத்துறாங்க. இப்போ பிஏ ரொம்ப சோகமா இருக்கான்ல, அதனால எனக்கு லவ் கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். பிஏ சொல்ற நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ஊபினும் கேக்குறான். இப்போ நம்ம டூரிக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆனா பிஏ தானே சோகத்துல இருக்கான், அதனால சரி வா உனக்கு லவ் கார்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊபின வீட்டுக்கு அமிச்சு விட்டுட்டு பிஏக்கு லவ் கார்டு எடுத்துட்டு இருக்கா. பிஏக்கு கார்டு எடுக்கிறப்போ அதுல டெத்னு வருது. ஐயோ நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை பார்த்துட்டு செம்மையா பயப்படுறான். என்னாச்சு, நான் சாக போறேனா, சீக்கிரம் சாக போறேனா, ஐயோ ஏமா அமைதியா இருக்க சொல்லுமா, பதட்டமாகுது அப்படின்னு பிஏ கேக்குறான். உடனே டூரியும், ஏன் பயப்படுற, அதெல்லாம் பயப்படாத, உன்னோட லைஃப் நியூவா ஸ்டார்ட் ஆக போகுது, பழைய விஷயம் எல்லாமே ஒழிய போகுது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு பிஏக்கு செம்ம சந்தோஷமாகுது. பிஏ இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்துல ஊபின்ட்ட போய் சொல்றான். ஊபின் கிட்ட சொல்லவும், என்னடா இவன், இவனுக்கு நல்ல விஷயம் நடக்க போதா, இந்த நேரம் இவங்க வேற ஒன்னா இருக்காங்களே, இவன் போனாதானே நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஊபின் பிஏவை எப்படியாவது வெளியில தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பிஏக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறான். என்னன்னு பார்த்தா, இப்ப மட்டும் நீ கடூரி வீட்டுல இருந்து போனா அடுத்த மாசத்துல இருந்து உன் கணக்குல 10% சேலரி இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அத பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம பிஏக்கு அவ்வளவு சந்தோஷம், எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் கிளம்புறேன், எனக்கு சம்பளமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டூரி கிட்ட அவசர அவசரமா பாய் சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த சீன்ல நம்ம டூரியும் ஊபினும் பிளான் பண்ண மாதிரியே டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பிஏ போன உடனே ஊபினும் கால் பண்ணி மீட் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிடுறான். இவ்வளவு செம்ம அழகா ரொம்ப கியூட்டா கிளம்பி வந்து நிக்கிறா. இவ்வளவு பார்த்தது ஊபினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது, அப்படியே அவளோட அழகுல மயங்கிடுறான். அப்படியே பக்கத்துல வந்து அவ கைய புடிச்சுட்டே அப்படியே சந்தோஷமா பேசிட்டே போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத யார தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா யாருன்னு காட்டல. இதோட எபிசோட் 10 முடியுது. நாளைக்கு நம்ம கடூரி ரெஸ்டாரண்டோட கடைசி 2 எபிசோட் பாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் 10ல டூரி ரெஸ்டாரண்டுக்குலாம் லீவ் விட்டுட்டு ஊபின் கூட அவுட்டிங் போனதை பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எபிசோட் 11ல பாத்துடலாம். நாளைக்குலாம் இல்ல, வாங்க அப்படியே கண்டினியூஸா எபிசோட் 11ஐயும் பாத்துடலாம். எபிசோட் 11ல ஊஜுவும் அவளோட ஆளும் வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட் சாத்தி இருக்கிறத பாத்துட்டு, என்ன ஆச்சு, என்ன சாத்தி இருக்கு, எங்க ஆளை காணோம் அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. இப்போ அவ சரி நான் டூரிக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கால் பண்றா. ஆனா அவன் கால் பண்ணவே விடமாட்டான். எதுக்கு நீ கால் பண்ணவே விடமாட்ற, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவ கேக்குறா. உடனே அவன், இல்ல இல்ல நம்மளாம் எதுக்கு அவகிட்ட கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திரான். அப்ப அவன் மனசுல தோண்டிட்டே இருக்கு, அன்னைக்கு ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டூரி கிட்ட மிஸ்யூன்னு சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டே இருக்கான். ஒருவேளை எல்லா விஷயத்தையும் இவ கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறான். ஏன்னா இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால பிரச்சனை எதுவும் பெருசா கூடாதுன்னு இவன் ரொம்பவே பயப்படுறான். இவன் சரியான ஃப்ராடு பையன். இவன் யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஊஜுக்கு ஒரே சந்தேகமாகுது. என்ன நீ திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறா. உடனே இவன், சேச்ச அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்டா அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் பேச்ச மாத்திரான். இவளுக்கு புரிஞ்சிடுது இவன் ஏதோ மறைச்சிட்டே இருக்கான்ட்டு. உடனே பழைய மாதிரி பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா, இவனை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறா. இவனும் முடிஞ்ச அளவு பொறுமையா இருந்து பாக்குறான். ஆனா அவ டூரிய பத்தி தப்பு தப்பா பேசவும் ஒரு கட்டத்துல அவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அவளை பத்தி தப்பா பேசுறத நிறுத்து, உனக்கு டூரிய பத்தி தப்பா பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல அப்படின்னு இவன் கோவப்பட்டுட்டு, நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப முடிச்சுக்கலாம், நமக்கு மேரேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமா பேசிட்டு போறான். இப்பதான் இவளுக்கு புரியுது போல இவனோட அருமை. அச்சுச்சோ போகாத, நான் சும்மா கோவப்பட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடிட்டு இவ பின்னாடியே போயிட்டு இருக்கா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப
ஹாப்பியா இருக்காங்க. பஸ்ல ஓபன் கொடுத்த அந்த கூலஸ் கேப் எல்லாத்தையும் போட்டுட்டு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப காதலோட ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி இன்னைக்கான நாள்ல முடியுது. அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டுக்குலாம் போயிடுறாங்க. அடுத்த நாளும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க டூரியோட ரெஸ்டாரண்ட்ல. டூரி ஊபின்ட்ட பேசுறதுக்காக டேபிள் எல்லாத்தையும் ஃபிளார்ஸ் எல்லாம் அடக்கி வச்சுட்டு வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த செவத்துல போய் தட்டிட்டு இருக்கா. உபின் உபின் அப்படின்னு கத்துறா. ஆனா அங்க இருந்து எந்த சவுண்டுமே வரல. சரி, இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல போலன்னு சொல்லிட்டு நான் வீட கிளீன் பண்றேன் அப்படின்னு தனியா புலம்பிட்டே ஊபின நினைச்சிட்டே அந்த வீட கிளீன் பண்ணிட்டே இருக்கா. இங்க ஊபின் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், டூரிய போய் பாக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃபைல் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பிஏ வேணும்னே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி லுக் கொடுக்கறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருது, ஆஹா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவம் எல்லாத்தையுமே வெளியில காட்டிக்காம அழகா சிரிச்சுட்டே சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம பிஏ ஊபின்ட்ட பேசிட்டு திரும்புறான். இப்ப பிஏக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா பிஏவோட ஆளு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கா. இத பார்த்ததும் பையனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு ஓடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவன் திடீர்னு சோகமா இருக்கா திடீர்னு சிரிக்கிறான் அப்படின்னு நம்ம பிஏவ பாத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பிஏ ரொம்ப டெரரான பையன் மாதிரி கெத்தா நின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயந்துட்டே கீழே குனிஞ்சுகிட்டே பேச வரா. இவனுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம், கண்டிப்பா லவ் பத்தி தான் பேச வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கான். அவ உடனே தயங்கி தயங்கி என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், வீட்டுல என்ன வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. இத கேட்டதும் பையன் மனசு சுக்கு நுறம் உடஞ்சிருது. அவனோட பழைய லவ் கூட காசு காசுன்னு கேட்டதன டார்ச்சர் பண்ணிருப்பா, அது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. சே, எல்லா பொண்ணுகளும் இப்படிதான் போல, இனிமே எவ்வளவுமே தேவலன்னு சொல்லிட்டு சோகமா டூரியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து செம்மையா சரக்கடிக்கிறான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பழைய விஷயம்லாம் அவனுக்கு ஒன்னொன்னா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்துல உண்மையான அன்புக்கு இடமே இல்ல போல, காசு இருந்தாதான் எல்லாருமே மதிக்கிறாங்க அப்படின்னு சோகமா சரக்கடிச்சுட்டு புலம்பிட்டே இருக்கிறான். அங்க ஊபின் பிஏவ காணும் காணனு தேடிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறான். இப்ப ரெஸ்டாரண்ட்ல ஊபினும் டூரியும் இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு, ஏதாவது லவ் ப்ராப்ளம் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவனும் சரக்கடிச்சுட்டு லூசு மாதிரி பெனாத்திக்கிட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். இவன் பண்றதெல்லாம் ரெண்டு பேரும் சோகமா டிஸ்கஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கும் லவ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப டூரியும் ஊபினுக்காக லவ் கார்டு எடுக்க ஸ்டார்ட் பண்றா. இவன் பேச பேச இவ பண்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஊபின் அவளை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். நீ ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவளும் சிரிச்சுட்டே என்ன நீ விட்டா நாள் ஃபுல்லா என்னையே பார்த்துட்டு இருப்ப போலயே அப்படின்னு சிரிக்கிறா. இப்ப ஊபின் மெதுவா நீ இந்த கார்டு எடுக்கிறத ஸ்டாப் பண்றியா அப்படின்னு கேக்குறான். உடனே டூரியும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேக்குறா. இவன் உடனே இந்த நைட் டைம்ல கேண்டல் வெளிச்சத்துல நீ ரொம்பவே அழகா இருக்க, என் மனசு அப்படியே சுக்குநூறா உடைக்கிறடி, உன்னை இப்படி பாக்குற ஒரே பையன் நானா மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு வெக்க வெக்கமா வருது, சிரிச்சுட்டே குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஒரு கார்டு எடு அப்படின்னு சொல்றா. நம்ம ஊபினும் கார்டு எடுக்கிறான். அதுல சூரியன் வருது. உங்க லவ் ரொம்பவே அழகாக போகுது, உங்க லவ் சூரியன் மாதிரி பிரகாசிக்க போகுது, உங்க லவ் லைஃப்ல ஒரு ஒளி வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஊபின் இவ பண்றது பேசுறது எக்ஸைட்டா பேசுறது எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு அழகான பொண்ண பக்கத்துல வச்சுட்டு அதுவும் நைட் டைம்ல அது கேண்டல் வெளிச்சத்துல பையனால சும்மா இருக்க முடியுமா அப்படியே பையன் அப்படியே மயங்கிடுறான். டூரி பேச பேச டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். அவளை பேசவே விட மாட்டான், கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ஜாய் பண்றான் புள்ள. இப்படியே எபிசோட் 11 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 12 பாத்துடலாம். இந்த சீன் செம்மையா இருக்கும், முடிஞ்சா போய் பாத்துட்டு வாங்க. செம்ம கிஸ் சீன். எபிசோட் 12ல டூரியும் ஊபினும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாரும் டூரி ஓலா ரொம்பவே அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஊபினுக்கும் டூரிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. முக்கியமா ஊபினுக்கு வெக்க வெக்கமா வர ஆரம்பிச்சிருது. அப்படியே நாள் ஃபுல்லா டூரி கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றான். சரியான தூக்கம், நைட் ஃபுல்லா தூங்காதனால ஆபீஸ்ல வந்துட்டு காலையில கொட்டாயி விட்டுட்டே இருக்கான். ஐயோ இதை எங்க பிஏ பாத்துடுவான்னு சொல்லிட்டு லைட்டா பிஏவை திரும்பி பாக்குறான். அவன்
பார்த்தா ஏதோ சோகமா உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு இவனுக்கு, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு அவன் கிட்ட போய் கேக்குறான் உபின். என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க எப்போதும் போல வேலைய பாருங்க அப்படின்னு சோகமா சொல்லிட்டு போறான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் தான் அப்படி பண்றான், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். திரும்ப எப்போதும் போல பிஏ மாடிக்கு வந்துட்டு தனியா ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டே போலம்பிட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃப்ராடு பையன் ஒருத்தவன் இருக்கான்ல, அவனும் அந்த கஃபேல இருக்க பொண்ணும் வராங்க. இப்போ அந்த ஃப்ராடு பையன், சாரி பணம் எனக்கு ரொம்பவே தேவைப்பட்டுச்சு, நான் கேட்டா நீங்க கோவப்படுவீங்களோன்ட்டுதான் அந்த பொண்ணை கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இவன் சாரி கேட்கவும் பிஏக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆகுது, கத்து கத்துன்னு கத்துறான். உடனே அந்த ஃப்ராடு பையன் சொல்றான், என்ன இப்படி கோவப்படுறீங்க, எங்க சம்பளத்தை கேட்க நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான். ஆஹா, இந்த மக்குக்கு இப்பதான் புரியுது, அவங்களோட சாலரி இன்னும் கிரெடிட் ஆகலையேன்னுதான் அத பணம் பணம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இத தப்பா புரிஞ்சுகிட்டு கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு பிஏ வாய மூடிக்கிறான். அடுத்த சீன்ல பிஏவும் அந்த கஃபே பொண்ணும் காஃபி சாப்பிடறதுக்காக போறாங்க. உடனே பிஏ, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சாரி அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணும் சாரி, நானும் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா. என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுறா. இப்போ வேகமா எந்திரிச்சு அவனோட கண்ணாடியில ஒரு கிளாஸ் மாட்டிக்கிட்டு மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா, அப்புறம் வெக்கப்பட்டுட்டே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே பிஏவால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல, அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஐஸ் எல்லாம் வைக்கிறான். உடனே அவளும் நீங்களும் தான் அப்படின்னு வெக்கப்படுறா. இந்த சீன் அப்படியே ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. அவங்களோட காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இப்படியே அழகா பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பிஏ, நம்ம தியேட்டர் போலாமா அப்படின்னு நைஸா விஷயத்துக்கு வரான். ரொம்ப ஹாப்பியா இவளோ ஓகே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட காதல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டூரி லவ் கார்டு ரீட் பண்றத மெயினா கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு அவளோட பேஜ்ல எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரீ புக்கிங்லாம் அட்வான்ஸ் பண்றத பத்தி அவ பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டே இருக்கா. இதை எல்லாருமே பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்படுறாங்க, கமெண்ட்ஸ் லைக் எல்லாம் சும்மா பிச்சுக்குது. அவளுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு, அதை ஒன்னொன்னையும் படிச்சு படிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கா. இப்போ ஊபினும் அவளுக்கு கமெண்ட் பண்றான், அதை படிச்சு பார்த்துட்டு அவனோட கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிட்டு வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அடுத்த சீன்ல ஊபேனுக்கும் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இப்ப பிஏ வேகமா வரான், நான் இந்த வாரம் வரமாட்டேன், பார்லர் போறேன், அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊபேன் கிட்ட லீவ் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ கூட நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவசர அவசரமா நம்ம கடூரிய பாக்குறதுக்காக தான் வரான். இங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல கடூரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி அவளை சைட் அடிச்சுட்டு இருக்கான். இந்த டைம் டூரியோட எக்ஸ் கல்யாண ட்ரெஸ்ல வெளியில வந்து நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இத பாத்துட்டு டூரிக்கு ஒரே ஷிவரிங் ஆகுது, இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா அப்படின்னு ஒரே பதட்டத்துல நின்னுட்டே இருக்கா. இப்போ ஊபின் அவ கைய புடிச்சிட்டு ஆறுதல் சொல்றான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதவ, அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவன்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அவ உடனே டூரிய பாத்துட்டு அழுதுட்டே சாரின்னு கேக்குறான். இவ இங்கதான் இருப்பான்னு தெரிஞ்சு ஊஜுவோ வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப வேகமா வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்க அழுதுட்டே கழட்டி வீசிட்டு அந்த எக்ஸ் மேல வீசிட்டு ரொம்பவே கோவப்படுறா. இப்போ அவன், நான் டூரிய பார்த்து சாரி கேக்கதான் வந்தேன், ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். இத பாத்துட்டு டூரியோட ஃப்ரெண்டும், இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கல்யாணத்தையே ரெடி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறா. இதுக்கு டூரி தான் காரணம்னு சொல்லிட்டு டூரி மேல ரொம்பவே கோவப்படுறா, சாபம் எல்லாம் விடுறா. உன்னாலதான் என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு, உன் கூட ஃப்ரெண்டா இருந்ததுல இருந்து இப்ப வர நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல, நீங்க விரும்புறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் இவனை நேசிச்சேன், ஆனா நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அழுகுறா. டூரியும் பாவம் அழுதுட்டே இருக்கா, அவளால எதுவுமே பொறுத்துட்டு இருக்கவே முடியல. நீ இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, சொல்லியிருந்தா அப்பவே விட்டு கொடுத்துருப்பேனே, இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற, என் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான், ஆனா நீயும் என் முதுகுல குத்துன பத்தியா, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் தெரியுமா, எல்லா விஷயத்திலயுமே உன்கிட்டதான் நான் ஷேர் பண்ணிருக்கேன், நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணத யாருக்கிட்ட சொல்லி அழுவேன், தோல் சாஞ்சு அழுகிறது கூட எனக்கு யாருமே இல்ல, என்ன உனக்கு பிடிக்கலன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் உன் வாழ்க்கையில வந்திருக்கவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகி போயிருப்பேன், இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல அப்படின்னு டூரி செம்மையா அழுகுறா. அவளும் பாவோ எவ்வளவுதான் பொறுமையா இருப்பா. உடனே அவளோட ஃப்ரெண்ட், டூரி இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு என்ன மன்னிச்சிடு, நான் உன கஷ்டப்படுத்தணும்னு படுத்தல, ஏனோ இவ மேல இருக்க காதல்ல நான் அப்படி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடு டூரி அப்படின்னு டூரியோட ஃப்ரெண்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறா. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே டூரிய இறுக்கமா ஹக் பண்ணிட்டு அழுகுறா. இப்படியே பிரிஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கட்டி பிடிச்சு அழுது அவங்களோட ஆறுதலை ஷேர்
ஷேர் பண்ணிக்கிறாங்க. உடனே டூரியோடைய எக்ஸ் அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டூரியையும் அந்த ஃப்ரெண்டையும் சேர்த்து ஹக் பண்ண வரான். இதை பார்த்துட்டு ஊபினும் எங்க போற அப்படின்னு இடையில கையை நிட்டுட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சாச்சுக்கிறான். உடனே அவனும் அழுதுட்டே டூரிய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நாலு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட பிரச்சனை எல்லாம் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் வெளியில வந்திருக்காங்க. டூரி அவங்க இருக்க ஃபிஷ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கா. இப்போ ஊபின், நான் இந்த மீனை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறேன், ஏன்னா என்னை விட இந்த மீனை தானே உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ஃபிஷ் தானே நீ லவ் பண்ற, நானும் பேசாம ஃபிஷ்ஷாவே மாறி இருக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அவன் ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு மொபைல் எடுத்துட்டு நம்ம டூரிய வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறான் ஹீரோ. இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஃபிஷ்ஷ பார்த்துட்டே ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டூரி ரொம்ப நேரமா ஊபினியே பார்த்துட்டே இருக்கா, சைட் அடிக்கிறா போல. இப்போ ஹீரோ பார்க்கவும் திடீர்னு கணத்துல கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு அப்படி ஒரு வெக்க வருது, அவ்வளவு சந்தோஷம் வேற. இப்படியே ஊபினும் சிரிச்சுட்டே அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே லிப் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜாலியா இருக்காங்க. இப்படியே ரொம்ப பாசமா அவங்களோட காதல பேசிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ டூரிக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைச்சிருச்சு. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது அந்த ஒரே ஒரு செவரு மட்டும்தான். அந்த செவரையும் இடிச்சிடுறாங்க, ஒரு பெரிய ஹோல் போட்டுடுறாங்க. அந்த ஹோல் வழியா ரெண்டு பேரும் காதலோட பாத்துக்கிறாங்க. இப்படியே இந்த கடூரி ரெஸ்டாரண்டோட எண்ட் எபிசோட் முடியுது. ரொம்ப ஷார்டான டிராமா தான், ஆனா காதலுக்கும் அன்புக்கும் ஒரு அழகான பொண்ணுக்கு லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு ரொம்பவே சிம்பிளா அழகா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்கு நான் கொடுக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் பார்ட்னரை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இன்ட்ரோ தராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கப்போ லவரோட பேசுறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ லவர் கூட அவுட்டிங் போறதோ, அவங்க கூட பேசின விஷயம் பண்ண விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்றதோ, இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வேற, நம்ம லைஃப் பார்ட்னர் வேற. இதோட கடூரி ரெஸ்டாரண்டோட எண்ட் எபிசோட் முடியுது. கடூரி ரெஸ்டாரண்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமே நம்ம சேனல்ல குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன், அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன டிராமா போடலான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்சனலா கூட சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஒன்னொன்னா பாத்துடலாம். எனக்கு இடையில நிறைய தொடர்ந்து ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க.